ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேவ் ஃபன் லேர்னிங்ஸ். ஸோ டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் சயின்ஸ் வீடியோஸ் பார்த்துட்டு வரோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து கெமிஸ்ட்ரியில் செப்பரேஷன் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிற டாபிக் கீழே என்னென்னலாம் பாசிபிள் க்வெஷ்சன்ஸ்னு பார்க்கலாம். ஸோ இந்த க்வெஷ்சன்ஸ் எல்லாமே 7th and 8th சமச்சீர் புக்ஸில் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இது போல் எல்லா சப்ஜெக்ட்லேயும் வந்து வீடியோஸ் போட்டுட்டு வரோம், கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாம் ப்ரிப்ரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் க்வெஷ்சன், வை ஷுட் வி நீட் செப்பரேஷன் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்? ஸோ செப்பரேஷன் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் வந்து எதுக்கு வேணும் அப்படின்னா, அந்த சப்ஸ்டன்ஸில் சம் அன்வான்ட் திங்ஸ் இருந்தால் அதை ரிமூவ் பண்ணணும். அண்ட் ஆல்சோ அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து நம்ம பாடிக்கு ஹார்ம்ஃபுல்லாக இருந்தால் ஸோ அதை கண்டிப்பாக ரிமூவ் பண்ணணும். அண்ட் ஆல்சோ எந்த சப்ஸ்டன்ஸ் இருக்கோ அது வந்து பியூர் ஃபார்மில் இருக்கணும், வித்தவுட் எனி இம்ப்யூரிட்டிஸ் அப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து இந்த செப்பரேஷனுங்கிற ப்ராசஸ் வந்து பண்ணுறோம். ஸோ என்னெல்லாம் மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்ணி சாலிட்ஸை செப்பரேட் பண்ணுறோம் அப்படின்னா, ஹேண்ட் பிக்கிங்கிற மெத்தட், வினோயிங், சீவிங், மேக்னெட்டிக் செப்பரேஷன். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம செப்பரேஷன் பண்ணுறோம். ஸோ ஒவ்வொரு மெத்தடும் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஹேண்ட் பிக்கிங். ஸோ ஹேண்ட் பிக்கிங் அப்படிங்கிறது பை நேமே நமக்கு தெரியும், சம் ரொம்ப ஸ்மாலாக இல்லாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு லார்ஜாக இருக்க அந்த மாதிரி ஒரு இம்ப்யூரிட்டிஸை வந்து ரீசனபிள் சைஸில் இருக்க இம்ப்யூரிட்டிஸை வந்து நம்ம வந்து பை ஹேண்டே எடுத்துடலாம். ஸோ இப்போ சப்போஸ் இம்ப்யூரிட்டிஸ் வந்து கலராக இருந்தாலோ, இல்லை சைஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலோ, இல்லை டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருந்தாலோ, ஸோ அந்த மாதிரி இம்ப்யூரிட்டிஸை நம்ம வந்து ஹேண்ட்லேயே பிக் பண்ணிடலாம். ஸோ அதுதான் வந்து ஹேண்ட் பிக்கிங். நெக்ஸ்ட் க்வெஷ்சன், வினோயிங். ஸோ வினோயிங்னா என்னென்னா, கிரெயின் அண்ட் ஹஸ்கை வந்து டிஃப்ரெண்ட்டாக செப்பரேட் பண்ணுறது தான் வந்து வினோயிங். ஸோ ஃபார்மர்ஸ் வந்து இந்த கிரெயின் அண்ட் ஹஸ்கை வந்து ஒரு ஹைட்லேருந்து வந்து கொட்டுவாங்க. ஸோ அப்படி கொட்டும்போது என்னாகும்னா, கிரெயின்ஸ் எல்லாம் வந்து ஹெவியராக இருக்கனால கீழே விழுந்துடும். அண்ட் அந்த இம்ப்யூரிட்டிஸ் வந்து லைட்டாக இருக்க இம்ப்யூரிட்டிஸ் வந்து பறந்து கொஞ்சம் சைடில் போயிடும். ஸோ கீழே வராது டைரெக்டாக. ஸோ இந்த மாதிரி ஆன ஹெவியர் பார்ட்டிகல்ஸ்லேருந்து நம்ம லைட் பார்ட்டிகல்ஸை செப்பரேட் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து வினோயிங். ஸோ இதுதான் வந்து கிரெயின் அண்ட் ஹஸ்கை செப்பரேட் பண்ணுறதுக்காக ஃபார்மர்ஸ் யூஸ் பண்ணுற மெத்தட். நெக்ஸ்ட் க்வெஷ்சன், சீவிங். ஸோ சீவிங் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ வந்து பிரான், ஹஸ்க், ஸ்டோன், வார்ம்ஸ், ஸ்டாக் அண்ட் டைனி இன்செக்ட்ஸ். ஸோ இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுற ஃப்ளோர் இருக்குல்லையா, அந்த மாவில் வந்து இருக்கும். ஸோ அது வந்து சீவிங் அப்படிங்கிற மெத்தடில் தான் வந்து செப்பரேட் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஃபைன் பார்ட்டிகல்ஸாக இருக்கிற அந்த விதை வந்து போர்ஸ் வழியாக வந்து நமக்கு அந்த ஃப்ளோர் வந்து உள்ளே போயிடும். அண்ட் ரிமைனிங் இருக்க அந்த கோர்ஸ் பார்ட்டிகல்ஸ் பார்த்திங்கன்னா அதுதான் வந்து இம்ப்யூரிட்டிஸ். ஸோ இந்த சீவிங் ப்ராசஸ் மூலிமா வந்து ஈஸியாக வந்து இதை செப்பரேட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சிக்ஸ்த்து க்வெஷ்சன் பாருங்கள், மேக்னெட்டிக் செப்பரேஷன். ஸோ மேக்னெட்டிக் செப்பரேஷன்னா பை நேம் நமக்கு தெரியும், சம் மேக்னெட்டிக் காம்பனன்ட்ஸை வித் த ஹெல்ப் ஆஃப் மேக்னெட் வந்து நம்ம செப்பரேட் பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து மேக்னெட்டிக் செப்பரேஷன். ஸோ நெக்ஸ்ட் க்வெஷ்சன் பாருங்கள், ஹவு கேன் வி செப்பரேட் இன்சாலியபிள் சாலிட்ஸ் ஃப்ரம் லிக்விட்? ஸோ இங்கே வந்து சாலிட்ஸ் ஃப்ரம் லிக்விட்ஸ் வந்து எப்படி செப்பரேட் பண்ணுவோம்னா, அதுக்கு வந்து சம் மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து செடிமெண்டேஷன், செகண்ட் டீகேண்டேஷன், தேர்ட் ஃபில்ட்ரேஷன். ஸோ இந்த ப்ராசஸ் மூலிமா இன்சாலியபிளாக இருக்க சாலிட்ஸை வந்து லிக்விட்ஸ்லேருந்து செப்பரேட் பண்ணிடலாம். ஸோ செடிமெண்டேஷன் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ அந்த இன்சாலியபிளாக இருக்க சாலிட்ஸ் அண்ட் லிக்விட், ஸோ அதை வந்து ஒரு பீக்கரில் எடுத்துக்கிறோம். ஸோ சாலிட் சப்ஸ்டன்ஸ் எல்லாமே வந்து என்னாகும்னா லிக்விட்லேருந்து கீழே செட்டில் ஆகிடும். ஸோ அதுக்கு பேர் தான் வந்து செடிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்வோம். ஸோ இந்த மாதிரி செட்டில் பண்ணி அந்த இம்ப்யூரிட்டிஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு பேர் தான் செடிமெண்டேஷன். ஸோ மேலே இருக்க அந்த கிளியர் லிக்விடு தான் வந்து, அந்த செடிமெண்ட்டுக்கு மேலே இருக்க அந்த கிளியர் லிக்விடுக்கு பேர் வந்து சூப்பர் நெட்டன்ட் லிக்விடு. ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா, மிக்சர் ஆஃப் சாண்ட் அண்ட் வாட்டர். ஸோ சாண்ட் அண்ட் வாட்டர் ஒரு பீக்கரில் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு சாண்ட் எல்லாம் கீழே செட்டில் ஆகிடும். ஸோ அதுலேருந்து நம்ம பியூர் வாட்டரை பிரித்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த சூப்பர் நெட்டன்ட் லிக்விட் அப்படிங்கிறது வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கணும், பிகாஸ் இது ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மேலே இருக்க அந்த கிளியர் லிக்விட் தான் வந்து சூப்பர் நெட்டன்ட் லிக்விட்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் க்வெஷ்சன், டீகேண்டேஷன். ஸோ கிளியர் லிக்விடை வந்து நம்ம இன்னொரு கண்டெய்னரில் தனியாக பிரித்து ஊற்றுவோம் இல்லையா, ஸோ ஒரு கிளாஸ் ரோட்டில் ஊற்றுறோம். ஸோ அதுதான் வந்து டீகேண்டேஷன். ஸோ அதுலேருந்து இன்னுமே வேறு ஏதாச்சும் இம்ப்யூரிட்டிஸ் இருந்தால் பிரித்து எடுப்போம். ஸோ இந்த டீகேண்டேஷனுங்கிறது வந்து அதுதான், இந்த சூப்பர் நேட்டன்ட் லிக்விடை வந்து அந்த இம்ப்யூரிட்டி கூட இருந்து பிரித்து எடுக்கிறது. நெக்ஸ்ட் வந்து ஃபில்ட்ரேஷன். ஸோ ஃபில்ட்ரேஷன்னால் நம்ம ஸ்கூலில் பார்த்துருப்போம், லைக் ஒரு ஃபில்டர் பேப்பர் இருக்கும். ஸோ அந்த ஃபில்டர் பேப்பர் யூஸ் பண்ணி நம்ம இம்ப்யூர் லிக்விட் அதில் ஊற்றி அந்த ஃபில்டர் பேப்பரில் பார்த்திங்கன்னா ஒரு செடிமெண்ட்ஸ் மாதிரி அந்த இம்ப்யூரிட்டி செட்டில் ஆகும்.
ஆகும். ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து ஃபில்ட்ரேஷன். ஸோ ஃபில்ட்ரேட் அப்படின்னு எதை சொல்லுவோம்னா, இந்த லிக்விடு வந்து அந்த ஃபில்டர் பேப்பரோட போர்ஸில் வந்து கீழே போய் செட்டில் ஆகிடும். ஸோ மேலே இருக்க கீழே வந்து அந்த லிக்விடு போயிடும். ஸோ அந்த லிக்விடை வந்து ஒரு தனி பீக்கரில் வந்து கலெக்ட் பண்ணிடுவோம். ஸோ அந்த கிளியர் லிக்விடாக வந்து ஃபில்ட்ரேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், ரெசிடியூ. ரெசிடியூ அப்படிங்கிறது என்னென்னா, அந்த ஃபில்டர் பேப்பர் மேலே தங்கியிருக்க அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அண்ட் இம்ப்யூரிட்டிஸ், அதை தான் வந்து ரெசிடியூ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு ப்ராசஸ் வந்து என்னென்னா, இவாப்ரேஷன். ஸோ இவாப்ரேஷனுங்கிறது நமக்கு தெரியும், ஒரு லிக்விடு வந்து வேப்பராக கன்வெர்ட் ஆகும் ஹீட் பை ஹீட்டிங் ப்ராசஸ்னால். ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம எதை செப்பரேட் பண்ணுவோம் அப்படின்னா, டிசால்வ்டு சாலிட்ஸை வந்து செப்பரேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து இன்சால்யூபிளாக இருக்க சாலிட்ஸ் தான். பட் இப்போ வந்து எவாப்ரேஷன் மெத்தடில் நம்ம என்ன பண்ணுறோம்னா, டிசால்வ்டு சாலிட்ஸை லிக்விட்ஸ்லேருந்து செப்பரேட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து கண்டென்சேஷன். ஸோ வேப்பர்ஸை, அப்படி இருக்க வேப்பர்ஸை வந்து மறுபடியும் கூல் பண்ணி லிக்விடாக மாத்திரம் தான் வந்து கண்டென்சேஷன். ஸோ இவாப்ரேஷனும் கண்டென்சேஷனும் ரெண்டுமே வந்து ஆப்போசிட்டு. ஸோ அது என்ன ப்ராசஸ்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், நேம் சம் ப்ராடக்ட்ஸ் தட் அண்டர்கோ மோர் தேன் ஒன் மெத்தட் ஆஃப் செப்ரேஷன். ஸோ மோர் தேன் ஒன் மெத்தட் ஆஃப் செப்ரேஷன் வந்து எது எதுக்கு பண்ணுவோம்னா, சில மெட்டல்ஸ் எக்ஸ்ட்ராக்ஷனில் லைக் அயன், கோல்டு, அலுமினியம், காப்பர், இது எல்லாமே வந்து பியூர் ஸ்டேட்டில் இருந்து அதோடய ஓர்லேருந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது ஒரே ஒரு செப்ரேஷன் யூஸ் பண்ணால் அதிலே ஆயிராது. ஸோ ரெண்டு மூணு டைப்ஸ் ஆஃப் செப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணி அந்த பியூர் மெட்டலை வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த டாப்பிக்கில் உள்ள மேக்ஸிமம் பாசிபிள் க்வெஷ்சன்ஸ் வந்து இது தான். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோஸில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.